சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் மரியாதை குறைவாக பேசியதற்காக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், மக்களவை உறுப்பினர் கனிமொழி இருந்த மேடையிலேயே பிரதமரை வசைப்பாடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை இன்னும் அப்பதவியில் நீட்டிக்க விட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது. பெண்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறிக்கொள்ளும் கனிமொழி மன்னிப்பு கேட்பது மட்டுமல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணனை திமுகவிலிருந்து நீக்க போராட வேண்டும். சிறிதளவேனும் பொறுப்புணர்ச்சி இருந்தால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்குமே ஆனால் பெண்ணினத்தை அவமதித்த இந்த நாட்டின் பிரதமரை தரைக்குறைவாக பேசியதோடு அவரின் தாயையும் கீழ்த்தரமாக விமர்சித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும். பொதுவெளியில் பிரதமர் குறித்து இப்படி தரக்குறைவாக பேசி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணனை தமிழக காவல்துறை கைது செய்ய வேண்டும். வேட்பாளர் இருந்த மேடையில் பேசியதற்காக தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் கனிமொழி மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்.